ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் சப்பாத்தி இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக அதை கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம் அதுக்காக நான் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் சப்பாத்தி சுடுறப்போ ஆயில் சேர்க்க மாட்டேன் அதனால் இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் எல்லோரும் மாவில் தான் தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைவாங்க நானாக இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே அதனால் எனக்கு இது ஈஸியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் சப்பாத்தி வரும் அதனால் நான் எப்பொழுதும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த தண்ணி எந்த அளவுக்கு மாவை அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் விரல்கள்லையும் பவுல்லையும் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு விரலால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா விரலில் மாவு விட்டக்கூடாது அதே சமயம் விரல் ஸ்மூத்தாக உள்ளே போயிட்டு வரணும் அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம் பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் நாலு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எத்தனை சப்பாத்தி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாக்கலாம் முட்டையோட அளவோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆனியன் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ முட்டையை நல்லா நுரப்பங்க பீட் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இதில் நான் பொடியாக கட் பண்ண ஒரு நாலஞ்சு பல் பூண்டை சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றை சேத்துக்கிறேன் இது கூட சின்ன சைஸ் கேரட் ஒன்று துருவி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியில் சத்துக்கிறேன் லாஸ்ட்டாக ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட கடிப்பட்டால் காரம் அதிகமாக தெரியும் அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அதே கிட்ஸுக்கு கொடுக்கதாக இருந்தால் நீங்கள் இது பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும் சப்பாத்திக்கு மாவு திரட்டிக்கலாம் மாவை சின்ன சைஸ் பாலாக பிடிச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் மேக்சிமம் ஒட்டாது இருந்தாலும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிட்டால் சுத்தமாக ஒட்டாமல் நல்லா வரும் சப்பாத்திக்கு மாவு திரட்டியாச்சு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் போட்டுக்கலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம் தவா சூடாகிடுச்சு இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னா தான் சப்பாத்தி நல்லா வரும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சப்பாத்தி ஹார்ட் ஆயிரும் அதே சமயம் கொஞ்சம் அடிக்கடி பரட்டி போட்டுக்கோங்க அப்படின்னா தான் ஒரு சைடு தீஞ்சிடாமல் ஒன்று பூளை நல்லா வெந்து வரும் சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இப்போ சப்பாத்தி எடுத்துடலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சப்பாத்தி எந்த சைஸுக்கு போட்டிருக்கோமோ அந்த சைஸுக்கு கொஞ்சம் நல்லா விரிச்சு விட்டுக்கலாம் இப்போ சுட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியை இது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்தி மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிற உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடியில் முட்டை நல்லா வந்திருக்கோ இதை பரட்டி போட்டுக்கலாம் ரோல் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இந்த மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட மீதமே வராது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த எக் சப்பாத்திக்கு டிஷ் எதுவுமே தேவையில்லை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சுவையான எக் சப்பாத்தி ரெடி